ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். வணக்கம் ஜிடிஎன் நேயர்களே, இன்று ஆகஸ்ட் மாதம் இறுதி நாளான 31ஆம் தேதி ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கின்றோம். வணக்கம் அமுதன். வணக்கம் ஸ்டீஃபன். வணக்கம் நேயர்களே. தெற்காசியாவில் இன்றைய தினம் நோன்பு பெருநாளை கொண்டாடும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு எமது நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும். இன்று முதலாவதாக நாங்கள் தென்னிலங்கையில் வெளியாகும் வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, பேரறிவாளன் சாந்தன் முருகனை தூக்கிலிட 8 வாரங்களுக்கு தடை, சென்னை மேல்நீதிமன்றம் உத்தரவு, இனிப்பு வழங்கி மக்கள் கொண்டாட்டம் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பேரறிவாளன் முருகன் சாந்தன் ஆகியோரை 8 வாரங்களுக்கு தூக்கிலிடக் கூடாது என்று சென்னை மேல்நீதிமன்றம் நேற்று இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் இனிப்புகளை வழங்கியும் பட்டாசுகளை கொளுத்தியும் ஆதரவு கோஷங்களை எழுப்பியும் தங்களது மகிழ்ச்சிகளை பரிமாறிக்கொண்டனர். முருகன் சாந்தன் பேரறிவாளன் ஆகிய மூவரும் தங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தூக்கு தண்டனையை நிறுத்த கோரி தாக்கல் செய்துள்ள மனு மீதான விசாரணை நேற்று சென்னை மேல்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நாகப்பன், சத்யநாராயணன் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தூக்கு தண்டனையை 8 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்க உத்தரவிட்டனர். மேலும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் அளிக்கவும் உத்தரவிட்டனர். டில்லியிலிருந்து பிரபல வழக்கறிஞர்கள் ராம் ஜெத்மலானி, ரோஹித் சௌத்ரி, காலின் கோன்சாலின் ஆகியோர் வழக்கில் ஆஜராக வந்தனர். போது மூவரின் வழக்கறிஞர்களான துரைசாமி, சந்திரசேகர் அவர்களுடன் வந்திருந்தனர். இவர்களுடன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பேரறிவாளன் தாயார் அற்புதம்மாள் உட்பட 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களும் அங்கு வந்திருந்தனர். இந்நிலையில் வழக்கை விசாரித்த அமர்வு அதை விசாரணைக்கு ஏற்பதாக அறிவித்து இடைக்கால தடையை அறிவித்தது. உற்சாக வெள்ளத்தில் ஸ்தம்பித்த மேல் நீதிமன்றம் இதை கேட்டதும் அங்கிருந்த வழக்கறிஞர்கள் உற்சாக குரல் எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் நீதிமன்ற வளாகத்தில் திரண்டிருந்த வழக்கறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள், பொதுமக்கள் கூட்டமும் பூரிப்பில் மூழ்கியது. அனைவரும் பரஸ்பரம் மகிழ்ச்சி தெரிவித்து முழக்கமிட்டதால் மேல் நீதிமன்றம் கிட்டத்தட்ட ஸ்தம்பித்து போனது. இதனிடையே தூக்கு தண்டனை 8 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் காட்டு தீ போல் பரவவே ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் இனிப்புகளை வழங்கியும் பட்டாசுகளை கொளுத்தியும் மகிழ்ச்சி முழக்கப்பட்டும் தங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டனர். பொதுமக்களுக்கும் இந்த உத்தரவு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது. 21 வருடங்களாக சிறையில் கிட்டத்தட்ட ஆயுள் தண்டனையை அனுபவித்தவர்களுக்கு தூக்கு தண்டனை என்பது 2 தண்டனை கொடுப்பதற்கு சமன். இது நியாயமற்றது என்று பொதுமக்கள் கருத்து தெரிவித்தனர். முன்னதாக தங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோர் சார்பில் நேற்று முன்தினம் வழக்கறிஞர் தடா சந்திரசேகரன் மனுக்களை மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அந்த மனுக்களில் 1991 கைது செய்யப்பட்ட நாங்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் உள்ளோம். எங்களுக்கு தூக்கு தண்டனை விதித்து 1998 ஜனவரியில் தடா சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை உறுதி செய்து 99ஆம் ஆண்டு மே மாதம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதன் பிறகு தமிழக ஆளுநருக்கு நாங்கள் 2 முறை அளித்த கருணை மனுக்களும் நிராகரிக்கப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக 2000ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 26ல் குடியரசுத் தலைவருக்கு கருணை மனு அனுப்பினோம். எனினும் எங்கள் மனு மீது பல ஆண்டுகளாக எந்த முடிவும் எடுக்கப்படாத நிலையில் உடனடியாக முடிவெடுக்கும்படி நினைவுபடுத்தி அடுத்தடுத்து கடிதங்களை எழுதினோம். எனினும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் 11 ஆண்டுகளுக்கு பின் இம்மாதம் எங்கள் கருணை மனுக்களை நிராகரித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்தார். மேலும் எதிர்வரும் 9ஆம் தேதி நாங்கள் தூக்கிலிடப்பட உள்ளதாக எங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நாங்கள் ஏற்கனவே 20 வருடங்களுக்கு மேலாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளோம். இது ஆயுள் தண்டனை காலத்தை விட அதிகமானது எனவும், மேலும் இந்த தண்டனை காலத்தில் பாதிக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டு வாடி வருகிறோம் எனவும் பாதிக்கப்பட்ட மூவரும் எழுத்து மூலம் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளதாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மனு மீதான விசாரணைக்கு முன்பாக நீதிமன்றத்துக்கு வந்திருந்த சிரேஷ்ட சட்டத்தரணி ராம் ஜெத்மலானி செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது, இது மிகவும் சவாலான வழக்கு, இருப்பினும் திறமையாக வாதாடினால் நிச்சயம் மூவரையும் காப்பாற்ற முடியும், அந்த நம்பிக்கை தனக்கு இருப்பதாக கூறியிருப்பதாகவும் வீரகேசரியின் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. வீரகேசரி பத்திரிகையின் ஏனைய செய்திகளாகவும் பேரறிவாளன், சாந்தன், முருகன் ஆகியோர் தொடர்பாகவே செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த செய்திகளை நாங்கள் தமிழக பத்திரிகைகளில் எடுத்துக்கொள்வோம். இதனைத் தவிர வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகி இருக்கும் இலங்கை தொடர்பான சில செய்திகளை நாங்கள் பார்ப்போம். கொழும்பில் ஐக்கிய தேசிய கட்சியை தோல்வியடைய செய்து அப்பள்ளியை கட்சித் தலைவர் மீது சுமத்த திட்டம், சுதந்திர கட்சி தெரிவிப்பு. கோட்டை தகரும் என்கிறது என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபை தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியினை தோல்வியடைய செய்து அந்த பழியை கட்சியின் தலைவர் மீது சுமத்துவதற்கான
திட்டங்களை கட்சியின் குழுவினர் முன்னெடுத்து வருகின்றனர் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டை என்ற தர்க்கத்தை தகர்த்து கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி அதிகாரத்தை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு கைப்பற்றும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொழும்பு மகாவேலி கேந்திர நிலையத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடகவியலாளர் மாநாட்டிலே இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டது. இங்கு உரையாற்றிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான மைத்திரிபால சிறிசேன, கொழும்பு மாநகர சபை உட்பட நகர எல்லைகளில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்கு பலம் உள்ளதாக அக்கட்சியினர் தெரிவிக்கின்றனர். ஆனால் நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் இக்கருத்தை தோல்வியடைய செய்து ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அமோக வெற்றி பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் கொழும்பு மாநகர சபை மேயர் வேட்பாளராக போட்டியிடுபவர் கொழும்பு ராணுவ ஆட்சி இடம்பெறுவதாக குற்றம் சாட்டியதுடன் ஐக்கிய தேசிய கட்சியை பலப்படுத்த தமக்கு வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்தார். அவசர கால சட்டம் நீக்கப்பட்டு ஜனநாயக ரீதியில் தேர்தல்கள் நடத்தப்படுகின்றன. எவருமே ராணுவ ஆட்சி இடம்பெறுவதாக தெரிவிக்கவில்லை. அத்தோடு கட்சியை பலப்படுத்த மக்கள் வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மாறாக மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே வாக்குகளை கோர வேண்டும். எனவே இக்கூற்றுக்களை நிராகரிக்கிறோம் என மைத்ரிபால சிறிசேன கூறியுள்ளார். கடந்த 2 வருடங்களில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் பாதுகாப்பு செயலாளரின் வழிகாட்டலின் கீழ் கொழும்பு மாநகரம் பாரிய அபிவிருத்திகளை கண்டு வருகிறது. நாம் சுதந்திர கட்சியை பலப்படுத்த வாக்கு கேட்கவில்லை. அபிவிருத்திகளை மேற்கொள்ள கொழும்பு மாநகர சபையை அரசாங்கத்திடம் கையளிக்குமாறே கோருகிறோம். ஐக்கிய தேசிய கட்சி இன்று தலைவர் இல்லாத கட்சியாக சீர்குலைந்து போயுள்ளது. இவ்வாறானதோர் கட்சிக்கு வாக்களிப்பதால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. கொழும்பு மாநகர சபை ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டை என்று தர்க்கம் இந்த தேர்தலில் தகர்க்கப்பட்டு அனைத்து உள்ளூராட்சி சபைகளையும் நாம் கைப்பற்றுவோம் எனவும் அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன மேலும் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக உதயன் பத்திரிகை எடுத்துக்கொள்ளும். உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியும் பேரறிவாளன் சாந்தன் முருகன் ஆகியோரது தூக்கு தண்டனை 8 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டமை தொடர்பான செய்தியை பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இதனை தவிர மேலும் சில செய்திகளாக, ஒரே நாளில் 2 சிறுமிகளை காணோம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. மானிப்பாய் மற்றும் வடமராட்சியில் 2 சிறுமிகள் நேற்று திடீரென காணாமல் போயுள்ளனர். உடுப்பட்டி மகளிர் கல்லூரியில் 8ஆம் தரத்தில் கல்வி பயிலும் கனகலிங்கம் லக்ஸிகா என்ற 13 வயது சிறுமி நேற்று நண்பகல் முதல் காணாமல் போயுள்ளார். இது குறித்து பெற்றோர் பல்வெட்டித்துறை போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர். கடைக்கு சென்று விட்டு வருவதாக கூறி வீட்டிலிருந்து புறப்பட்ட சிறுமி நள்ளிரவு வரை திரும்பி வரவில்லை என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். பல்வெட்டித்துறை போலீசார் இது குறித்த விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை தனியார் கல்வி நிலையத்திற்கு சென்ற மாணவி ஒருவர் வீடு திரும்பவில்லை என்று மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறையிடப்பட்டுள்ளது. உயர்தரம் படிக்கும் மானிப்பாயைச் சேர்ந்த எஸ் ரோஷானி என்ற 17 வயது என்ற சிறுமியை காணாமல் போயுள்ளார். கடந்த 22ஆம் திகதியும் யாழ்ப்பாணம் நாச்சியப்பர் கோயில் பகுதியைச் சேர்ந்த சிறுமி ஒருத்தியும் காணாமல் போயிருந்தார். அவர் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் நல்லூர் கந்தசுவாமி கோயில் பெருந்திருவிழாவின் கடைசி நாளான நேற்று முன்தினம் பூங்காவனத்தின் காலை பூஜை வழிபாடுகளுக்கு என ஆலயத்திற்கு வந்த 6 வயது சிறுமி ஒருத்தி காணாமல் போயுள்ளார் என்று போலீஸ் நிலையத்தில் முறையிடப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உதயன் பத்திரிகையின் மற்றொரு செய்தியாக, தமிழரின் இருப்பிடத்தை அளிக்க தீவிர ராணுவ பிரசன்னம், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கண்டனம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் ராணுவ பிரசன்னம் தமிழர்களின் இருப்பிடத்தை அளிப்பதற்கான இறுதி திட்டமாகும் என்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், தமிழ் மக்கள் இலங்கை தீவின் ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக 1948ஆம் ஆண்டிலிருந்து பேச்சுக்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் அதிகாரத்தில் இருந்த அரசுகள் சிங்கள மக்கள் அதிகார கையளிப்பு திட்டத்தை ஏற்க மாட்டார்கள் என கூறி பேச்சுவார்த்தைகளை தோல்வியடைய செய்தன. தமிழர்களின் மொழி, கலாச்சார, சமூக மற்றும் சமய அடையாளங்களையும் பொருளாதார வாழ்வையும் அழித்தெடுக்கும் திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். முக்கியமாக தமிழர்களை சொந்த காணிகளில் குடியமர விடாது தடை செய்துள்ளனர். இந்த நிலையில் தமிழ் மக்கள் தமது இனத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய உறுதி உடையவர்களாக இருக்க வேண்டும். அதனை அனைத்துலக சமூகம் உணர்ந்து கொள்வதன் மூலம்தான் அரசுடன் பேச்சுக்களை மேற்கொள்ள முடியும் எனவும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் விடுத்துள்ள அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக தென்னிலங்கையில் வெளியாகும் சிங்கள பத்திரிகையான திவேன பத்திரிகை எடுத்துக்கொள்ளும். திவேன பத்திரிகையின் செய்தியாக, தேசபாலன் விஷ்ணுமாக் செவி மீதி திமல சந்தானியே கொந்தேசி வெல்ட்ட அடத்த சாக்கச்சா பேத்துமன்ற ரஜிசூதனம் நமத்தி அனுர பிரதர்சன யாப்பா என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அரசியல் தீர்வு காணும் விடயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிபந்தனைகளுக்கு அடிப்படைந்து பேச்சுவார்த்தைகளை நடத்த அரசாங்கம் தயாரில்லை என அமைச்சர் அனுர பிரதர்சன யாப்பா தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பாகவே அந்த செய்தி தலைப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையின் தேசிய பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காணும் விடயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிபந்தனைகளுக்கு அடிப்படைந்து பேச்சுவார்த்தைகளை நடத்த ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அரசாங்கம் தயாரில்லை என அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பா தெரிவித்துள்ளார். எந்த தரப்புடனும் பேச்சுவார்த்தை நடத்த அரசாங்கம் தயாராகவே உள்ளது. நாட்டின் இன பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு
தீர்வு காண்பதற்காக அனைத்து இன மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அடங்கிய நாடாளுமன்ற தெரிவுக்குழு அமைக்கப்பட வேண்டும். இதுகுறித்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளார். நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் ஊடாக நாட்டின் தேசிய பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு ஒன்றுக்கு வர முடியும் எனவும் அனுரர் பிரியதர்சன யாப்பா தெரிவித்துள்ளார். அடுத்ததாக தமிழகத்தில் வெளியாகும் தினமணி பத்திரிகை எடுத்துக்கொள்ளும். தினமணி பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் பேரறிவாளன் சாந்தன் முருகன் ஆகியோரது தூக்கு தண்டனை 8 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டமை தொடர்பான செய்தியை பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்தியை ஏற்கனவே நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் பார்த்துவிட்டதால் தினமணி பத்திரிகையில் வெளியாகிருக்கும் மற்றொரு செய்தியை எடுத்துக்கொள்வோம். ஆயுள் தண்டனையாக குறையுங்கள், குடியரசுத் தலைவரை வலியுறுத்தி பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 3 பேரின் கருணை மனுக்களை மீண்டும் பரிசீலிக்குமாறு குடியரசுத் தலைவரை வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் செவ்வாய்க்கிழமை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க நடவடிக்கை எடுக்க கோரியும் இத்தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் செவ்வாய்க்கிழமை கேள்வி நேரம் முடிந்ததும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பேரவை குழு தலைவர் ஆறுமுகம், பாமக எம்எல்ஏ கலையரசு, புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி ஆகியோர் ஒரு பிரச்சனையை எழுப்ப முயன்றனர். அப்போது குறுக்கட்ட முதல்வர் ஜெயலலிதா நீங்கள் எழுப்ப முயலும் பிரச்சனை தொடர்பாக பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் பேசிய போது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு கூறு 72 தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி சாந்தன், முருகன், பேரறிவாளன் ஆகியோரின் கருணை மனுக்களை குடியரசுத் தலைவர் நிராகரித்தார். இதை அடுத்து எழுந்த சூழ்நிலை குறித்தும் இந்த பிரச்சனையில் தமிழக முதல்வர் என்ற முறையில் சட்டப்படி எனக்குள்ள அதிகாரம் குறித்தும் பேரவை விதி எண் 110 கீழ் ஒரு அறிக்கையை பேரவையில் திங்கட்கிழமை அளித்தேன். அந்த அறிக்கையில் சாந்தன், முருகன், பேரறிவாளன் ஆகியோரின் கருணை மனுக்களை முதல்வராகிய நானோ, தமிழக அரசோ, மாநில ஆளுநரோ மீண்டும் பரிசீலனை செய்ய முடியாது என்பதை தெளிவாக கூறியிருந்தேன். மத்திய அரசு இந்திய அரசமைப்பு சட்ட கூறு 257(1) படி கருணை மனு இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு கூறு 72 படி குடியரசுத் தலைவரினால் நிராகரிக்கப்பட்ட பின் அதே பிரச்சனையை மாநில ஆளுநர் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவின் கூறின் 161 படி எடுத்துக்கொள்ள முடியாது என்றும், மீண்டும் குடியரசுத் தலைவர் தான் கருணை மனுவை பரிசீலனை செய்ய இயலும் என்றும் உத்தரவிட்டதை சுட்டிக்காட்டினேன் என ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மூவருக்கும் தூக்கு தண்டனை விரைவில் நிறைவேற்றப்பட்டுவிடும் என்று தமிழக மக்கள் வருத்தமடைந்துள்ளனர். பல்வேறு அரசியல் கட்சிகளும் தூக்கு தண்டனை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்து வருகின்றன. எனக்கும் அது குறித்து கோரிக்கைகள் வந்துள்ளன. எனவே தமிழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் தமிழக அரசின் சார்பில் ஒரு தீர்மானம் முன்மொழியப்படுகிறது என ஜெயலலிதா தெரிவித்ததாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. தமிழக மக்களின் உணர்வுகளுக்கும் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளின் கருத்துக்களுக்கும் மதிப்பளிக்கும் வகையில் சாந்தன், முருகன், பேரறிவாளன் ஆகியோரின் கருணை மனுக்களை மறுபரிசீலனை செய்து அவர்களின் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவரை தமிழக சட்டப்பேரவை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது என தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேறியதாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இன்றைய தினம் நோன்பு பெருநாளை கொண்டாடும் அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் எமது நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை கூறி இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறும் நான் ஸ்டீபன். நான் அமுதன். வணக்கம் நேயர்களே.